எல்லாருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தினுடைய 14வது நாள். அதனால் இன்றைக்கு திருப்பாவினுடைய 14வது பாடல் தான் நம்முடைய சிந்தனை. உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கோம்பினகான், செம்பல் புடிக்கூரை வெண்பல் தவர்த்தவ தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னும் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணனை பாடையலோர் எம்பாவாய். இதுதான் பாடல். இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா, அந்த தோழி மற்ற தோழிகள் அந்த பெண் மற்ற தோழிகள் கூட எல்லாருக்கும் முன்னாடி வந்து நான் உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எப்பாவா எழுந்துக்கல, தூங்குறா. அப்போது தூங்கும்போது அந்த பெண்ணை பார்த்து எழுந்து வந்த தோழிகள்லாம் இப்போ அந்த பெண்ணை பார்த்து கேள்வி கேட்குறாங்க, எழுப்புறன்னு சொல்லிட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமாக இல்லையா, நீலாம் பேசாத அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த பெண்ணு தூங்கிறது சரியாக தப்பாங்கிறத விட இந்த பெண் எழுந்துக்கல. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த பெண்ணு எப்போ எழுந்துக்கணும், எழுந்து நீ என்ன பண்ண போகிற, என்ன செய்யணும். தூங்குறத விட கரெக்டான நேரத்தில் விழிக்கணும், அப்போ அந்த காலம்தான் முக்கியம். எப்போ நீங்கள் விழிக்கணும், விழிக்கிறது முக்கியம், அதே சமயத்தில் தூங்கி எழுந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அப்போ இந்த ரெண்டு கேள்விக்கு இந்த பாடலில் பதில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனமும் தூங்குது, தூங்குறது தப்பு இல்லை, ஆனால் சரியான காலத்தில் எழுந்து சரியானவற்றை நீ செஞ்சிட்டீங்கன்னா சரியான இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்போ இந்த பெண்ணை எழுப்பும்போது, நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, எழுந்துரு, ஏன் எழுந்துன்னு தெரியுமா அப்படின்னா, பொழுது வெடிந்து விட்டது. பொழுது வெஞ்சா என்ன, எல்லாருடைய தேடலும் ஆரம்பித்து விட்டது. அப்படியா அப்படின்னா, அதுக்கு சான்று சொல்கிறாங்க. பொழுது வெடிஞ்சு விட்டது அப்படின்னா நம்ப மாட்டேன், வெளில வந்து பாரு, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி உள்ள வாவியல், அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு குளக்கரை, ஒரு சின்ன குளம் இருக்குது, அதில் பொழுது விடிந்து சூரியன் வந்தால் மலரக்கூடியது தாமரை, அப்படியே மூடக்கூடியது ஆம்பல் மலர். அப்போ இரவில் பூத்திருக்கக்கூடிய ஆம்பல் தன்னுடைய வாயை மூடிடுச்சு, பகலில் பூக்க வேண்டிய இந்த செங்கல் நீருங்கிற தாமரை நல்லா பூத்துருச்சு, வந்து பாரு, பொழுது விழிஞ்சிருச்சு, நீ இன்னும் தூங்கிட்டுருக்க. சரி, பொழுது விழிஞ்சதுக்கு முன்னாடி நான் எழுந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படி என்ன எழுந்துக்கணும், அப்படி விடியற்காலில் எழுந்து என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னா, விடியற்காலில் எழுந்துப்பதற்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாம் அவர்களுடைய தேடல் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த விடியற்காலில் எழுந்து கோயிலுக்கு போனால் ஒரு நன்மை நடக்கும் காலையில். என்ன அப்படின்னா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். இந்த தவத்தவர் அப்படிங்கிறது தவம் செய்கிறவர்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, செம்மை ஆடை, ஒரு சின்ன சிவப்பு நிற அந்த காவியை உடுத்திருக்காங்க. அப்போ சிவப்பு நிறம் என்பது முயற்சி செய்பவர்களுக்கான ஒரு நிறம். அப்போது துறவரத்தில் ஈடுபட்டு இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்பவர்கள் உடுத்துகின்ற அந்த ஆடை தான் காவி. அப்போ யாராவது காவி உடுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி யாராவது முயற்சி செய்யணும், நல்ல முயற்சி செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு பிடித்த நிறம் சிவப்பதாக இருக்கும், அல்லது சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தினா அவங்களுடைய முயற்சி இன்னும் அதிகமாகும். அதனால தான் சில பேர் கையில் கூட சிவப்பு நிறத்தில் மோதிரம் போட்டாங்கன்னா அவங்க முயற்சி உடையவர்கள்னு அர்த்தம். அப்படி இவங்க ஒரு சின்ன காவியை உடுத்திக்கிட்டு இருந்த அந்த முயற்சி செய்யக்கூடிய, இறைவனை அடைவதற்காக முயற்சி செய்யக்கூடிய அவர்கள் தவத்தவர் அப்படின்னு பலர் என்ன பண்ணாங்கன்னா, முகம் ஃபுல்லாக அந்த பல் வெண்ணிறமாக இருக்கான். அப்போது மனம் தெளிவானா முகம் தெளிவாகும். அப்போ அவங்க உள்ளம் தூய்மையாக இருக்குது. அதனால் தாயார் சொல்லும்போது அவங்களுடைய அந்த பற்கள்லாம் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறது. அப்படி தூய்மையான பற்களுடைய அந்த காவி நிறத்தை உடைய அவர்கள் செய்ய வேண்டிய முயற்சி எதுவுமே இல்லைனா கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோயிலில் அவர்கள் விரும்பிய கோயிலில் வந்து வெண் சங்கை எடுத்து ஊதுறாங்க. அந்த சங்கிலிருந்து வரக்கூடிய ஓசை ரொம்ப முக்கியமானது. இங்கே கொஞ்சம் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒளியை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். கேட்குற ஒளியை வெரி ஹை ஃப்ரீக்குவென்சி, அதுக்கு பேர் சூப்பர்சானிக் வேவ்ஸ். வெரி லோ ஃப்ரீக்குவென்சிக்கு பேர் அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ். இந்த அல்ட்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் தான் இந்த வெண் சங்கிலிருந்து வரக்கூடிய மெல்லிய ஓசை அல்லது இசை. அப்போ இந்த குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒளி அலையை இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டில் ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வளர்ச்சியை படிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க. அப்போ கருவில் இருக்கக்கூடிய குழந்தையுடன் தொடர்புடையக்கூடிய ஒளி எதுனா இந்த அல்ட்ராசானிக்ங்கிற நுண்ணிய மிக குறைந்த அதிர்வனுடைய ஒளி. அப்போ அது உள்ளே ஊடுருவி ஒவ்வொருத்தருக்கும் உள்ளே ஊடுருவி செல்லும். அப்போது இறைவனுடைய இந்த உணர்வை உங்களுக்குள்ளே தூண்டணும்னா, அந்த தூண்டக்கூடிய ஒளி மிக குறைந்த ஒளி
அதிர்வெண்ணை கொண்ட ஒளி, அந்த ஒளி இந்த சங்கிலிருந்து தான் வரும். அப்போ காவி அணிந்து இறைவனை தேடுகின்ற அந்த முயற்சியாளர்கள் செய்கின்ற முயற்சி என்னென்னா, இந்த வெந்நீரை சங்க வச்சு ஊதுவாங்க பாருங்கள். அப்படி ஊதும்போது அவர்களுக்கு உள்ளேயும் மனம் ஒடுங்கி 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 இறை உணர்வாக மாறும். சுற்றி கேட்குறீங்க பாருங்கள், உங்களுக்கு மாறும். அதனால் நீ எழுந்து அவங்க ஊதுகிறாங்க பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம அங்கே போயிடணும்ல. இப்போ நீ அங்கே வரலையே, தூங்கிட்டு இருக்கியே. அப்போது பொழுது விடிஞ்சிருச்சு, நீ எழுந்துக்கல. கோயிலில் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதை நீ கேட்கலனா எப்படி உனக்குள்ள இறைவனுக்கு தூண்டப்படும்? அதனால் ஏன் எழுந்துக்கணும், எழுந்துப்பதனால என்ன லாபம் அப்படிங்கிறத தாயார் சொல்கிறாங்க. அடுத்தது, எழுந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, சங்கோடு சக்கரம் ஏந்திய தடக்கையன் பங்கையற்கண்ணனை பாடணும். அப்போ உண்மையான தேடல் என்ன? பொருள் தேடல் இல்லை, அருள் தேடல். பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை, ஆங்கு காணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அப்போ என்ன தான் தேடல்னா, இந்த விடியற்காலையில் காலையில் நம்ம செய்யக்கூடிய மிக சிறந்த முயற்சி என்னென்னா, இறை உணர்வை தேடுதல். அதுக்கு என்ன வழி அப்படின்னா, இவங்கெல்லாம் கோயிலில் போய் தேடுற மாதிரி நம்மளும் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டிய அந்த உருவத்தை முதல்ல பார்க்கணும். எப்படி உருவம் அப்படின்னா, ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம், மிகுந்த தடக்கை, அந்த கண்கள் ரெண்டும் தாமரை போல கருணையும் அருளையும் அப்படியே பொழியக்கூடிய ஒரு கண்கள். அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து அவனை நீங்கள் பாடணும், புகழணும். யாரையும் அவன் இறைவன் கடவுளை பார்த்து வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே கடவுளை எதிர பிரசன்ன ஆனால் கூட என்ன செய்யணும் அப்படின்னா, கடவுளை வாழ்த்த தான் முடியும். சில பேருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சில நடிகர்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் நடிகர்களை வாழ்த்துறதுக்கு காரணம் அந்த குணம் உங்களுக்கு பிடிக்குது, அந்த குணமாக நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க. அப்போ வாழ்த்தும் போது அதனுடைய தன்மையை நீங்கள் பெற முடியும். அப்போ கடவுளை யாரும் வணங்க முடியாது, வாழ்த்த தான் முடியும். அதனால தான் வள்ளுவரை சொல்லுவார் கடவுள் வாழ்த்து. பெரியாழ்வாரும் இந்த சூட்சுமத்தை பண்ணுறாரு. அப்போ கண்ணனையும் நாராயணங்கள் பெருமாளையும் அவர் வாழ்த்துறாரு. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செம்பித்திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவிஞ்சி ஆயிரம் பல்லாண்டு, வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, வடிவார் நின் வளம் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, படைபோர் புக்கு முழங்கும் பாஞ்ச சைன்யமும் பல்லாண்டேன்னு அப்போ கடவுளை வாழ்த்துறாங்க. நாமளும் போய் அந்த மாதிரி சங்கோடு சக்கரன் ஏந்திய தடக்கையனை பங்கையர் கண்ணனை வாழ்த்தணும். அப்படி வாழ்த்துவதற்காக எழுந்துக்கணும். எப்போ எழுந்துக்கணும்? விடியற்காலையில். அப்படி எழுந்துக்கிட்டால் என்ன, இந்த வெள்ளொளி என்பது இறை உணர்வை தூண்டக்கூடிய ஒளியை நீங்கள் கோயிலில் பெற முடியும். கோயிலில் தான் பெறணுன்றதுக்காக அவர்கள் எல்லாமே கோயிலுக்கு வந்து அந்த ஒளி எழுப்புகிறாங்க. அப்படி அங்கே போய் என்ன பண்ணணும், இது தூண்டப்பட்ட இந்த இசையால் இந்த ஒளியால் நீ இறைவனை சிந்திக்கணும். அப்போ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கணுன்ற மாதிரி இப்போ இந்த இசையினால் தூண்டப்பட்டு நீ அவனை உருவத்தை அப்படியே வாழ்த்தணும். அதுதான் பாவை நோன்புடைய இலக்கணம். அப்போது எப்போ எழுந்துக்கணும், ஏன் எழுந்துக்கணும், எழுந்து என்ன பண்ணணும், இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா, இந்த கேள்விக்கான பதிலை தான் தாயார் இப்படி எளிமையாக இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க.